இல்லாமல் என் தாய் தமிழ் மொழியில் என்ன என்ன இருக்கிறதோ அன்றைய இலக்கிய கூறுகளின் நல்ல விஷயங்களை, சிலப்பதிகார பாடல்களை மேடையில் அரங்கேற்றுறது, நம்ம பைந்தமிழ் மொழிக்கே சாரதியாய் விளங்கிய பாரதியின் பல பாடல்களை பாடுவது, தமிழ் மொழியில் தியாக பிரம்மத்துக்கு கீர்த்தனைக்கு இணையாக கீர்த்தனைகள் அமைத்த பாபநாசம் சிவன் அவர்களின் கீர்த்தனங்கள், பெரியசாமி தூரன் ஐயா அவருடைய கீர்த்தனங்கள், இப்படி பல பாடல்களை உணர்ந்து அதை கற்று தேர்ந்து மக்களுக்கு எடுத்து சென்று, கவிஞர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் போன்றவர்களின் பாடல்கள், தனி கவிஞர்கள் இயற்றிய பாடல்கள், பாவேந்தர் பாரதிதாசனுடைய தமிழ் பாடல்கள், இவற்றையெல்லாம் ஒன்றா மேடையில் கொண்டாந்து அப்படி சப்ளை பண்ணிக்கிட்டே இருந்து, சப்ளை நடந்துக்கிட்டே இருந்து இன்றைக்கி வளமாக இருக்குது. இன்னைக்கு வந்து ரொம்ப பிடிவாதமாக சில பேர் வந்து நான் தமிழவே பாட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு உண்மை உலகத்திற்கு வெளிப்படையாகிவிட்டது. அது நானும் வந்து நான் வந்த காலகட்டத்தில் ஒரு பத்திரிகையில் ஒரு பேட்டி கேட்டாங்க, நீங்கள் தமிழ் தானே பாடுறீங்கன்னா, இல்லை நான் தமிழில் தோய்ந்திருக்கிறேன், என் தகப்பனார் காலத்திலிருந்து அவங்க பாடல்களை பாடி கேட்டு என்னுடைய பயிற்சி பெற்றிருக்கிறேன், என்னுடைய குருநாதரும் தமிழ் பாடலை சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆனால் அதே குருநாதர் என்னுடைய சங்கீத வித்வான் பி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் கர்நாடக சங்கீதத்தில் உள்ள நுணுக்கங்களை எனக்கு தந்திருக்கிறார். சங்கீத மும்மூர்த்திகள் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள், முத்சுவாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள் போன்றவர்களின் கீர்த்தனங்களையும், சுவாதி திருநாள் போன்றவர்களின் கீர்த்தனங்களையும், புரந்தரதாசன் கீர்த்தனங்களையும் எனக்கு பயிற்சி தந்திருக்கிறார். அதையும் நான் பாடுவதற்கு தேர்ச்சி பெற்றவன் தான், அதையும் பாடுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். என்னுடைய தாய்மொழியில் நான் பாடும் பொழுது மக்கள் அதில் இனம் புரியாத ஒரு ஈர்ப்புடனும் ஒரு ஆர்வத்துடனும் அதை ஆர்ப்பரித்து கேட்கிறார்கள் என்றால், அதற்கு காரணம் முதல்ல அந்த மொழி எனக்கு புரியுது. நான் புரிஞ்சு பாடும்பொழுது என்னை நானும் அதனுடன் இணைந்து விடுகிறேன், அந்த மொழியில் இரண்டர கலந்து விடுகிறேன், அப்பொழுது இசை ஏற்றம் பெறுகிறது. அந்த இசையும் மொழியும் கலந்து மக்களுக்கு இன்பம் ஊட்டுகிறது என்பதுதானே உண்மை. அந்த அடிப்படையில் வந்து இப்போ மற்ற மொழி கீர்த்தனங்களையும் நம்ம அந்த மொழி தெரிஞ்சுதான். என்னுடைய குருநாதர் வந்து அந்த கீர்த்தனத்துடைய பொருள் விளக்கத்தை சொல்லி, பத விளக்கத்தை சொல்லி, உச்சரிப்பு விளக்கங்கள்லாம் சொல்லித்தான் எனக்கு கீர்த்தனத்தையே சொல்லிக் கொடுப்பார். நாங்கள்லாம் அடிப்படையாக ஹிந்தி பயிற்சி பெற்றிருக்கின்றோம். என்னுடைய தகப்பனார் ஒருபடி மேலே போய் தெலுங்கு வந்து கற்றுக்கிட்டு முறைப்படி கற்றவர் என்னுடைய தந்தையார். ஹிந்தியும் தெரியும். எதுக்கு இது பண்ணுறோம்னா, ஒரு உள்ளுணர்வில் தமிழர்கள் வந்து மனசாட்சி மிக்கவர்கள். அடுத்தவருடைய மொழியை நாம் பேசும்பொழுது அதற்குண்டான இலக்கணத்தோ சுத்தத்தோடு, உச்சரிப்பு சுத்தத்தோடு, இலக்கண சுத்தம் கூட நம்மால் வந்து அது அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாது, உச்சரிப்பு சுத்தம் குறைந்தபட்சம் அவங்கள பாதிக்காத அளவு இருக்கணும் அப்படிங்கிற பிரஜை தமிழர்களுக்கு